டேஸ்ட் தி டெய்லி. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS, மாணவர்களின் தனி திறமைகளை மேம்படுத்த SNS, மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Academy and International CBSE Fingerprint School, கோவை. எழுபத்தஞ்சு வருஷம் இல்லாத மழை ஒரே நாளை பேசினாலதான் இவ்வளவு பெரிய பிளட் அஃபெக்ட் ஆனது காரணமே. ரெண்டு ஒரு வருஷத்துக்கு பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளை பேசினால அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. சோ அஸ் யூ நோ, நேச்சுரல் டிசாஸ்டர் யாராலுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லையா. சோ அதனால வந்து என்னதான் ப்ரிகாஷன் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் நிறைய எடுத்தாலுமே மெயின் வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்டேஷன் ரொம்பவே இதாயிடுச்சு, அஃபெக்ட் ஆயிடுச்சு. நீங்களும் பாத்திருப்பீங்க, ஃபிளைட்ஸா இருக்கட்டும் இல்ல இங்க மெட்ரோவா இருக்கட்டும் அண்ட் பஸ்ஸஸ் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம இங்க வந்து மெயின் டிரான்ஸ்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கார்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. த்ரீ மெயின் ரோட்ஸ் வந்து பிளாக் ஆயிடுச்சு. ஸோ எல்லாருமே வந்து ஒரு 13-15 ஹவர்ஸ் வந்து கார்லயே ஸ்டே பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இன்னும் ஸ்டில் வந்து இங்க எலக்ட்ரிசிட்டி கிடையாது. ஸோ சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாமே தண்ணி ஃபிளட்ல முழுகினால வந்து வாட்டர் டெஃபிஷியன்சி இருக்கு, லிஃப்ட் ஆக்சஸ் கிடையாது. இங்க பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாமே மல்டி ஸ்டோரி பில்டிங் தான். ஸோ எல்லாமே ஒரு 10-14 ஃப்ளோர்ஸ் இருக்கும் எல்லா பில்டிங்ஸுமே. ஸோ இன்னுமே ஃபிளட் வந்து ஸ்டாக் ஆகி தான் இருக்கு. பட் என்னன்னா கிளவுட் சீடிங் கிடையாது. இது ஏன்னா மெயினா பாத்தீங்கன்னா லோ ப்ரெஷர்னால வந்த ரெயின் தான் இது. ஸோ ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் வந்து ஒமன்ல ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ யூஏல வந்துச்சு. ஸோ இதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா மற்ற மிடில் ஈஸ்ட் நிறைய கண்ட்ரீஸ்லயும் வந்து தான் இருக்கு. கிளவுட் சீடிங் பண்ணாங்கன்னா யூஏ கவர்மெண்ட் கிளவுட் சீடிங் இந்த வெதர் வந்து டார்கெட் பண்றதுக்காக பண்ணதான் செஞ்சாங்க. பட் முடிஞ்சவங்க முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ரெஸ்கியூவா இருக்கட்டும், ஒரு இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து அதுக்கு இப்ப இந்த காலகட்டத்துல அது ரொம்பவே கை கொடுக்குதுன்னு நம்ம சொல்லணும். ஒரு மெசேஜ் போடலே போதும், ரெஸ்கியூ பண்றதுக்கு நிறைய பேர் வந்து உதவி செய்யறாங்க. அந்த வகையில வந்து யூஏஇ கவர்மெண்ட்ல வந்து வணக்கம் வணக்கம் ப்ரோ. நான் ஜெனி, ஜெனி துபாய் வ்ளாக்ஸ் யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நீங்க துபாயில இருக்கீங்க, சென்னையில ஏற்பட்டதை விட மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு அங்க ஏற்பட்டிருக்கிறதா நம்ம நியூஸ்ல பாத்துட்டு இருக்கோம். என்ன நடக்குதுங்க? ஸோ என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா ஐ மீன் 75 வருஷம் இல்லாத மழை ஒரே நாளை பேஞ்சினால்தான் இவ்வளோ பெரிய ஃப்ளட் அஃபெக்ட் ஆனது காரணமே. ஏன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து துபாயில் வந்து 1 இயர்க்கே வந்து 100 mm மழை தான் பெய்யும். ஸோ இந்த 1 டேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 220 அபவ் வந்து ரெயின்ஃபால் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ 1 டேக்குள்ள ரெக்கார்ட் ஆனதுனால இவ்வளோ ஃப்ளட் வந்து அஃபெக்ட் ஆனதுக்கான மெயின் ரீசனே. துபாயில எல்லாமே சூப்பரா இருக்கும், எல்லாமே பயங்கரமா இருக்கும், அங்க டெக்னிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே. ஆனா அங்க ட்ரைனிங் சிஸ்டம் வந்து சரியான முறையில இல்லையா? இல்ல, அதான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு வருஷத்துல வெறும் 100 mm மழை தான் ரெயின்ஃபால் தான் பதிவு ஆகுமே. அதாவது ஒரு வருஷத்துக்கே 100 mm வந்து என்னன்னா ஒரே நாள பெய்யாது, தெரியும் இல்லையா உங்களுக்கு. ஒரு ஒரு நாள்ல இதாகும், ரெக்கார்ட் ஆகும். ஸோ அதுக்கேற்ற ட்ரைனிங் சிஸ்டம் இருந்துச்சு. இது 1 டேல வந்து 220 அபவ், அதாவது ஒரு வருஷத்துக்கு பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள பேசினால அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அஸ் யூ நோ, நேச்சுரல் டிசாஸ்டர் யாராலுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால வந்து என்னதான் ப்ரிகாஷன் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் நிறைய எடுத்தாலுமே அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ திடீர்னு வந்த இந்த பெருமழையினால அங்க எந்த மாதிரியான சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கு மேம்? ஸோ மெயின் வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்டேஷன் ரொம்பவே இதாயிடுச்சு, அஃபெக்ட் ஆயிடுச்சு. நீங்களும் பாத்திருப்பீங்க, ஃபிளைட்ஸா இருக்கட்டும் இல்ல இங்க மெட்ரோவா இருக்கட்டும் அண்ட் பஸ்ஸஸ் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம இங்க வந்து மெயின் டிரான்ஸ்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கார்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இங்க நடந்து போக முடியாதுன்றதுக்காக கார்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மெயினான துபாயோட மெயினான 3 ரோட்ஸ் வந்து பிளாக் ஆனதுனால ஸோ எல்லா பீப்புளுமே ஏன்னா டியூஸ்டே மார்னிங் வந்து எல்லாருமே ஒர்க் போயிட்டாங்க. ஸோ யாருமே வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆக முடியல. அதனால அந்த 3 மெயின் ரோட்ஸ் வந்து பிளாக் ஆயிடுச்சு. ஸோ எல்லாருமே வந்து ஒரு 13-15 ஹவர்ஸ் வந்து கார்லயே ஸ்டே பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ டியூ டு ஃபிளட்னால வந்து எல்லா போலீஸுமே அந்த ரோட்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த ஃபிளட்டோட எல்லா காருமே மூவ் ஆனா இன்னும் கொஞ்சம் கிரைசிஸ் ரொம்ப அதிகமா இருக்கும், ரிஸ்க் ஃபேக்டர் ரொம்ப அதிகம்ன்றதுக்காக ரோட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாமே ரெயின்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறமா ரோட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு கிளியர் பண்ணிட்டு தான் எல்லா வெஹிக்கிள்ஸுமே அதுக்கப்புறமா இது பண்ணாங்க. ஸோ இன்னுமே நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து ரோட்ல தான் இருக்கு, ஃபிளட்ல ரெக்கவரிக்கும் நிறைய வந்துட்டு தான் இருக்காங்க. பட் ஸ்டில் வந்து எல்லாமே அண்டர் ப்ராசஸ்ல தான் இருக்கு. ஸோ துபாயில இன்னும் பாத்தீங்கன்னா சில பிளேசஸ்ல வந்து கம்ப்ளீட்டா பேக் டு நார்மல் ஆயிடுச்சு. பட் சில பிளேசஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபிளட் ரெக்கவரி பண்ணிட்டு தான் இருக்காங்க. மேம், இப்போ அந்த இடத்துல எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? ஐயா கண்டிப்பா. இந்த அளவுக்கு அவங்க உடனடி நடவடிக்கை எடுத்து சரி செஞ்சாங்க இல்ல இன்னும் வரலையா கரண்ட் எங்கேயுமே? ஸோ நீங்க வந்து எல்லாருமே வந்து துபாயை பத்தி தான் பேசுறீங்க. ஸோ யூஏஇயை பொறுத்த வரைக்கும் 7 எமிரேட்ஸ் இருக்கு. ஸோ துபாய் வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்னால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடுச்சு. ஸோ இதே அதர் எமிரேட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகல. ஸோ மெயினாக எந்த எமிரேட் அஃபெக்ட் ஆச்சுன்னா ஷார்ஜா தான் அஃபெக்ட் ஆச்சு. ஏன்னா ஷார்ஜா பொறுத்த வரைக்கும் ஒரு ரெசிடென்ஷியல் ஒரு எமிரேட்னே சொல்லலாம். எல்லாருமே எந்த
ரெசிடென்ஷியல் இங்க நிறைய பேர் இருப்பாங்க, கம்பேர்ட் டு கமர்ஷியல விட ரெசிடென்ஷியல் பீப்புள் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இன்னும் ஸ்டில் வந்து இங்க எலக்ட்ரிசிட்டி கிடையாது. ஸோ சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாமே தண்ணி ஃப்ளட்ல முழுங்கனால வந்து வாட்டர் டெஃபிஷியன்சி இருக்கு, லிஃப்ட் ஆக்சஸ் கிடையாது. இங்க இங்க பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாமே மல்டி ஸ்டோரி பில்டிங் தான். ஸோ எல்லாருமே ஒரு 10-14 ஃப்ளோர்ஸ் இருக்கும் எல்லா பில்டிங்ஸுமே. ஸோ எல்லாருமே ஒரு டே டு டே நீடுக்காக வந்து ஸ்டெப்ஸ் இறங்கி வர மாதிரி இருக்கு. ஸோ நிறைய பேரால் முடியல, எங்களாலுமே வந்து ஒரு 2 days வந்து நான் கீழே இறங்கி வந்துட்டு மேலே ஏறி போக முடியல, ஏன்னா பார்க்கிங்குமே ஒரு 3-4 லெவல்ஸ் இருக்கும். ஸோ இன்னுமே ஃப்ளட் வந்து ஸ்டாக் ஆகி தான் இருக்கு. பட் என்னன்னா மெயின் ரூட்ஸ்ல எல்லாமே ஃப்ளட்டை கிளியர் பண்ணால் தான் உள்ள இன்ஜினியர்ல வர முடியும். ஸோ அதனால ஒரு யூஏஇ கவர்மெண்ட் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஆக்ஷன் எடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ ஸ்டில் வந்து எலக்ட்ரிசிட்டி இன்னும் சில பிளேசஸ்ல வரவே கிடையாது தான். ஸோ அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க சொன்ன மாதிரி இன்னும் சில இடங்கள் வந்து குறிப்பிட்டு பார்க்க வேண்டியது இருக்கு. ஆனா எல்லா இடங்களையும் சொல்லப்படுறது துபாயில மழை வந்துருச்சு அப்படின்னு நம்ம ஊர்ல பேசிக்கிறாங்க. இப்ப நீங்க சாப்பிடாவுடைய நிலைமையை பத்தி சொன்னீங்க, அப்ப இதே போல மற்ற இடங்களிலும் இருக்கு இல்லையா? ஆமா, இந்த ஷாஷா தான் மெயினா அஃபெக்ட் ஆனது. மத்த இடம்லாம் இருந்துச்சு, ஃப்ளட் இருந்துச்சு, பட் இப்ப எல்லாமே நார்மலைஸ் ஆயிடுச்சு. நிறைய பீப்புள் வந்து மத்த எமிரேட்ல இருக்கவங்க லைக் அபுதாபியா இருக்கட்டும் இல்ல வந்து அஜ்மனா இருக்கட்டும் எல்லாமே நார்மலைஸ் ஆகி எல்லாம் பேக் டு ஒர்க் போயிட்டாங்க. பட் ஷார்ஜில் இருக்கவங்க வந்து ஸ்டில் வந்து ஃப்ளட்டில் தான் இருக்காங்க. இன்னும் எலக்ட்ரிசிட்டியும் பாதி அபார்ட்மெண்ட்டுக்காக இருக்கட்டும் ஸோ பாதி ஏரியாஸ்க்காக இருக்கட்டும் இன்னும் வரவே இல்லை. இன்னும் லிஃப்ட் ஆக்சஸ் இன்னுமே எங்கள் அபார்ட்மெண்ட்டில் கிடையாது தான். இப்போ துபாயில் பொறுத்த வரைக்கும் யூஏஇயில் செயற்கையாக மழை உருவாக்குவாங்க, சில இடங்களில் வந்து செயற்கை மழையினால தான் அங்கே வந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க, அங்கே வந்து டெம்பரேச்சர் ஓரளவு மெயின்டைன் பண்ணப்படுதுன்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பெருவெள்ளம் வர்றதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அந்த மாதிரி ஒரு மழை வந்து அங்கே உருவாக்கப்பட்டது. இப்ப இந்த பெருவெள்ளம் வந்ததுக்கு அப்புறமா எல்லாருமே அந்த மலம் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இவ்வளவு பெரிய பாதிப்பு வெளியே தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஓகே இது உண்மையாகவே வந்த பெருவெள்ளம் அப்படின்னு தெரிஞ்சுது. அங்க இருக்கவங்க இதை ஃபர்ஸ்ட் எப்படி உணர்ந்தாங்க? ஏன்னா இப்படி ஒரு பெருவெள்ளம் வரும்னு அங்க யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இல்லையா? என்னன்னா ரெயின் அலர்ட் இங்க வந்து என்ன வெதர் ரிப்போர்ட் ஆகுதுன்றத ப்ரிகாஷனாவே நம்ம கிட்ட சொல்லிடுவாங்க. லைக் வந்து நம்மளுக்கு ஒரு மெசேஜ் அலர்ட் மாதிரி எல்லாருக்கும் வந்துடும், இங்க ரிசீவ் ஆயிடும். சோ நாங்க வந்து ரெயின் அலர்ட்னு சொல்லும் போது ஒரு நார்மல் ரெயினா தான் இருக்கும் நினைச்சுதான் டியூஸ்டே மார்னிங் வந்து நிறைய பேர் ஒர்க்குக்கு போக ஸ்டார்ட் பண்ணே. டியூஸ்டே மார்னிங் அதுக்காக தான் ஒர்க்குக்கு போனாங்க எல்லாருமே. இல்லை இவ்வளோ சிவியரா இருக்கும்னு ஈவன் வந்து எங்க யூஇ நேஷனுக்கே தெரியல. ரெயின் வெதர் ரிப்போர்ட் நம்ம தெரியும் இல்லையா, நேச்சுரல் டிசாஸ்டரை யாராலுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ரெயின்ஃபால வந்து நம்ம வரப்போகுதுன்ற மட்டும் வேணா இது கண்டுபிடிக்க முடியுமே தவிர எவ்வளோ ரெயின்ஃபால் பதிவாகுதுன்றத தெரியாது. அது வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா தான் நமக்கு தெரியும். ஸோ அதனால வந்து என்ன ஆச்சுன்னா அந்த இந்த அளவுக்கு ஒரு நாள்ல வந்து ஒரு வருஷத்துள்ள ரெயின் வந்து பதிவாகும்ன்றது யாருக்கும் முன்ன அறிவிக்கப்படல. அது வந்து கிளவுட் சீடிங் கிடையாது. இது ஏன் மெயினா பாத்தீங்கன்னா லோ ப்ரெஷர்னால வந்த ரெயின் தான் இது. ஸோ ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் வந்து ஒமன்ல ஸ்டார்ட் ஆச்சு, ஸோ யூஏல வந்துச்சு. ஸோ இதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா மத்த மிடில் ஈஸ்ட் நிறைய கண்ட்ரீஸ்லயும் வந்துட்டு தான் இருக்கு. ஸோ சவுதியா இருக்கட்டும் இல்ல வந்து பஹ்ரைனா இருக்கட்டும் இல்ல வந்து மத்த கண்ட்ரீஸ் ஒமன் சவுதி பஹ்ரைன் கத்தார் எல்லாத்துக்கும் வந்துட்டு தான் இருந்துச்சு. ஸோ இதுக்கு வந்து கிளவுட் சீடிங் காரணம் கிடையாது. கிளவுட் சீடிங் பண்ணாங்க நான் யூஏ கவர்மெண்ட் கிளவுட் சீடிங் இந்த வெதரை வந்து டார்கெட் பண்ணுறதுக்காக பண்ணதான் செஞ்சாங்க. பட் இந்த ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா கிளவுட் சீடிங் மூலியமாக கிடையவே கிடையாது. ஸோ நானும் அதுக்கான வீடியோஸ் நான் போட்டிருப்பேன். ஸோ நிறைய பேர் அதுக்கும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கிளவுட் சீடிங்கால தான் அப்படின்ற மாதிரி. பட் இது வந்து 100% வந்து கிளவுட் சீடிங் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம யூஏ நேஷனோட வெதர் ரிப்போர்ட் அவங்களே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ சென்னையில் மழை வெள்ளம் வந்தப்போ எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா கவர்மெண்ட் சைட்ல இருந்து எங்களுக்கு எந்த விதமான ஹெல்ப்புமே வரல, யாருமே ஹெல்ப் பண்ண வரலன்னு சொல்லி மக்கள் அங்கங்க நிறைய பைட்ஸ் கொடுத்தாங்க, நிறைய ஆவேசப்பட்டு நிறைய விஷயங்கள் பண்ணாங்க, போராட்டம் எல்லாம் நடந்தது பாத்திருப்பீங்க. இப்ப வெளிநாட்டு நம்ம இருக்கும்போது அங்க எப்படி இருக்கு, அரசாங்க தரப்புல இருந்து ஒத்துழைப்பு மக்கள் கிட்ட எப்படி இருக்கு? இது எல்லாமே ஒத்துழைப்பு எல்லாமே ப்ராப்பரா தான் ப்ரோ இருக்கு. பட் என்னன்னா இங்க வந்து பெரும் அளவுல வந்து நம்ம வாழ்வாதாரம் பாதிக்கப்படல. மெயின் விஷயம் எல்லாமே வந்து அபார்ட்மெண்ட்ல இருக்கிறனால பெரு அளவுல வாழ்வாதாரம் பாதிக்கப்படல. மெயினா என்ன இதை அஃபெக்ட் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா எல்லாரோட காசு அஃபெக்ட் ஆச்சு. ஸோ அதுக்குமே யூஏ கவர்மெண்ட் வந்து ப்ராப்பர் வந்து இன்சூரன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அதுக்கான எல்லா தேவையான மெஷர்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீயாக நம்ம ஊரில் ஃபுட் ப்ரொவைட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி கூட நான் இங்கே பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ யூஏஇல நிறைய தமிழர்கள் இங்கிருந்து அங்கே போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் கண்டிப்பா இருக்கும். இந்த பெருவெள்ளத்துல உங்களுக்குள்ள பேசிக்கிட்டீங்களா, எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்காங்கன்ற தகவல் பரிமாறிக்கிட்டீங்களா? நிறைய வாட்ஸ்அப் குரூப்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. சோ எல்லாமே கம்யூனிகேட் பண்ணிட்டு தான் இருக்கும். சோ முடியாதவங்க வந்து முடிஞ்சவங்க முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ரெஸ்கியூவா இருக்கட்டும் ஒரு இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து அதுக்கு இப்ப இந்த காலகட்டத்துல அது ரொம்பவே கை கொடுக்குதான்னு நம்ம சொல்லணும். ஒரு மெசேஜ் போட்டாலே போதும் ரெஸ்கியூ பண்றதுக்கு நிறைய பேர் வந்து வந்து உதவி செய்யறாங்க. ஸோ அந்த விதத்துல அந்த வகையில வந்து யூஏஇ கவர்மெண்ட்ல வந்து நாங்கள் எல்லாருமே ரொம்ப சேஃபா தான் இருக்கோம். என்னன்னா ஒரு
அந்த வெள்ளம் வந்து அன்பிரடிக்டபிளா வந்ததுனாலதான் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல, தவிர மத்தபடி எல்லாமே இங்க ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கு. இப்ப அங்க எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் பத்தி சொல்லியிருந்தீங்க, ஆனா இப்போ கனெக்ஷன் நெட்ஒர்க் எல்லாம் சரியா இருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா நமக்கு இந்த நேர்காணல நீங்க வந்து நெட்ஒர்க்ல தான் கொடுத்துட்டு இருக்கீங்க. கார்ல எங்க போன் வந்து சார்ஜ் பண்ணி எடுத்து வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ மொபைல் நெட்வொர்க் ஓகேவா தான் இருக்கு, நெட்வொர்க் எதுவுமே டிராப் ஆகல, மொபைல் நெட்வொர்க் எல்லாமே எதுவா தான் இருக்கு, பட் இதுல எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் தான் இதா இருக்கு. இப்போ எவ்வளவு நாட்கள் ஆகும் மேம் மறுபடியும் இந்த சூழ்நிலையில இருந்து மீண்டு வர்றதுக்கு? ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே ரெக்கவர். இப்போ நீங்கள் துபாயில் பார்த்தீங்கனாலே தெரியும், ஸோ ரெயின் டியூ டு ஃப்ளட்னால வந்து ஒரு 800 சம்திங் ஃப்ளைட் வந்து எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து வித் இன் ஒன் டேக்குள்ளே அது எல்லாமே ரெசியூம் ஆகி திரும்பி ஃப்ளைட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும் துபாய் ஏர்போர்ட் எவ்வளோ ரஷ்யன் ஏர்போர்ட் எவ்வளோ கனெக்டிங் ஃப்ளைட்ஸ் எல்லாமே துபாயில் வரும்ன்றது. ஸோ பேக் டு நார்மலைஸ் ஆயிடுச்சு. பட் என்னன்னா திரும்பி அகெயின் வந்து April 22nd and 23rd வந்து திரும்பி ரெயின் அலர்ட் கொடுத்துருக்காங்க. மேபி தெரியல அதுக்குள்ளே இது ரெக்கவர் ஆனாலுமே அந்த ரெயின்ஃபால் எவ்வளோவா இருக்கும்ன்றது ப்ரெடிக்ட் பண்ண முடியல. சோ அந்த ஒரு விஷயம் இருக்கு ப்ரோ. அங்க இருக்கக்கூடிய இயற்கை இடர்பாடுக்கு மத்தியில எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இன்டர்வியூ கொடுத்தது ரொம்பவே நன்றி மேம். பார்த்து சேஃபா இருங்க. நன்றி. நன்றி. தேங்க்யூ. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS, மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS, மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Academy and International CBSE Fingerprint School, கோவை.